நெக்ஸ்ட் காலே வரும் தேசி சிவராஜ். உங்களுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்புறம் தேர்டுக்கான நிஃப்டி நிஃப்டி அண்ட் பேங்க் ரிலேட்டிவ் ஸ்ட்ரக்சர் பார்த்துலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த மாதிரி நம்ம என்ன எதிர்பார்க்கணும் சொல்லி கேட்டிங்கன்னா, மார்க்கெட் நமக்கு கேபிள்னு ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி கேபிள்னு ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு மோஸ்ட்லி நமக்கு 38 வரைக்கும் கரெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு கரெக்ஷன் கொடுத்தாலும் அகைன் நமக்கு 38 சப்போர்ட் எடுத்து நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட் ஃபார்ம் ஆகலாம் சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம். அதே நமக்கு அல்டர்னேட் வேரியேஷனை பொறுத்து நமக்கு அந்த கேபிள்னு வந்து சஸ்டெயின் ஆகாமல் நமக்கு புல் பேக் கொடுத்ததுன்னா மோஸ்ட்லி நமக்கு ப்ரீவியஸ் ஏ கட் பண்ணும்போது நமக்கு ராலி கன்வியூஸ் நடக்கும் சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரி போகணும்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு கன்சாலிடேஷனோட க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நாளைய மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரி போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா, சென்டிமெண்ட்ல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. நாளைய மார்க்கெட்டும் இதே டைரக்ஷன் தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கெட் நமக்கு நியூட்ரல்லேருந்து கேபிள்னு ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம தாராளமாக ஒரு மைனர் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ அதை பொறுத்து நமக்கு பெரிய அளவுக்கு கரெக்ஷன் கொடுக்காது. 38 வரைக்கும் வரலாம். 38 சப்போர்ட் எடுத்துனா அது நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட் இண்டிகேட் பண்ணும். இன்கேஸ் நமக்கு 38 கட் பண்ணால் மட்டும் நமக்கு 50 78 வரைக்கும் நமக்கு கரெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதே நமக்கு கேப் கொடுத்துட்டு ப்ரீவியஸ் கட் பண்ணிச்சுன்னா நம்ம தாராளமாக ராலி கன்வென்ஷன் எதிர்பார்க்கலாம். அதை பொறுத்து நமக்கு 22,608 வரைக்கும் போகலாம். ஸோ இதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சர் நான் மறுபடியும் வேணால் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ நேற்று எதிர்பார்த்த அதே ஸ்ட்ரக்சர் தான். நாளைய மார்க்கெட் நமக்கு கேப்னு ஓப்பன் ஆகிட்டு இன்றைக்கி ஃபார்ம் ஆன இந்த பாட்டம் அதாவது 23 கட் பண்ணிச்சுன்னா நமக்கு 38 நல்ல ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். மார்க்கெட் நமக்கு 38 சப்போர்ட் இருக்கும்போது அகைன் நமக்கு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ரேஞ்ச் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணணும் சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி ப்ரீவியஸில் என்ன ட்ரெண்டாக மார்க்கெட் ஃபாலோ பண்ணிச்சோ அந்த ட்ரெண்டை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கன்சல்டேஷனை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் ப்ரீவியஸ் கட் பண்ணும்போது நம்ம தாராளமாக ராலி கன்வியூஸ்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் நமக்கு ஃபஸ்ட் வேரியேஷன். இந்த வேரியேஷன் இன்னொரு ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு மார்க்கெட் நமக்கு 38 சப்போர்ட் எடுக்காமல் மார்க்கெட் நமக்கு 38 இம்மிடியட்டாக கட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷனோட மார்க்கெட் 38 கட் பண்ணாலும் சரி, நம்மளுடைய அடுத்த டார்கெட் 50 இருக்கும். மார்க்கெட் 50 மோஸ்ட்லி ஒரு மைனர் கன்சல்டேஷன் கொடுக்கும். இந்த கன்சல்டேஷனை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் 50 கட் பண்ணும்போது நமக்கு வரவிருக்கக்கூடிய செஷனில் மார்க்கெட் 78 வரைக்கும் போகலாம். ஸோ இதான் நிஃப்டிக்கான கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர். ஓகே, நமக்கு புலிஷ் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சரை பொறுத்து எந்த மார்க்கெட்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய மார்க்கெட் நியூட்ரல்லேருந்து கேப் அப்ல ஓப்பன் ஆகிட்டு ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணான்ற பட்சத்தில் நம்ம தாராளமாக ராலி கண்டிஷனே எதிர்பார்க்கலாம். அதுக்கான ஸ்ட்ரக்சரை பொறுத்து மார்க்கெட் என்ன தான் கேப் போய் கொடுத்தாலும் ஸ்ட்ரக்சர் படி மோஸ்ட்லி இந்த இடத்துல நமக்கு ரிஜெக்ஷன் கொடுக்கலாம். அதாவது அகெயின் நமக்கு ப்ரீவியஸ் ஹையில் ரிஜெக்ஷன் கொடுக்கும்போது ஒரு மைனர் கன்சல்டேஷன் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி நமக்கு கன்சல்டேஷன் ஃபார்ம் ஆனாலும் சரி, இல்லை இமீடியட்டாக மார்க்கெட் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணாலும் சரி, நமக்கு ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷனில் மார்க்கெட் 22,608 ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் நமக்கு ரிஜெக்ஷன் கொடுக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி நமக்கு ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணும்போது ஒரு அக்ரெசிவான மூமெண்ட் நடக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷன் ஃபாலோ பண்ணி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு அதிகபட்ச பாசிபிள்ஸ் இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த ஜோனில் நமக்கு கன்சல்டேஷன் கொடுக்காமல் ஒரு ஷார்ப்பான ரிஜெக்ஷன் கொடுக்குறோன்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஒரு மைனர் ரிட்ரெஸ்மெண்ட் எடுங்க. அந்த மைனர் ரிட்ரெஸ்மெண்ட்டை பொறுத்தளவு இன்றைக்கி ஃபார்ம் ஆன இந்த மைனர்ஸுங்கிற பாட்டுக்கும் வரக்கூடிய ஹைக்கும் ரிட்ரெஸ்மெண்ட் எடுங்க. மார்க்கெட் எப்போ இதுக்கு 38 கட் பண்ணதோ அதை நம்ம ரிவர்ஸ்லாக கன்சிடர் பண்ணலாம். மார்க்கெட் ஒரு ஷார்ப்பான ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு 38 கட் பண்ணால் மட்டும் அதை நீங்கள் ரிவர்ஸ்லாக கன்சிடர் பண்ணுங்கள். மார்க்கெட் 38 கட் பண்ணாத வரைக்கும் அது நமக்கு புல்லிஷ் மார்க்கெட் தான் இண்டிகேட் பண்ணும். ஸோ இதான் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, பேங்க் டீ இந்த மார்க்கா சொல்லிட்டு பார்த்துடலாம். பேங்க் டீயை பொறுத்தவரைக்கும் காலையில் அதே ஸ்ட்ரக்சர் தான் எதிர்பார்த்துணும். மார்க்கெட் நமக்கு கேப்னு கொடுத்துட்டு கேப்னு சஸ்டெயின் ஆச்சுன்னா 23-38 வரைக்கும் நமக்கு கரெக்ஷன் கொடுக்கலாம். இல்லை மார்க்கெட் நமக்கு கேப்னே கொடுத்தாலும் சஸ்டெயின் ஆமாம் நமக்கு புல் பேக் கொடுத்ததுன்னா மார்க்கெட் நமக்கு ப்ரீவியஸ் ஏ ஓட்டி கன்சல்டேஷன் கொடுத்துட்டு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி இருந்தது. இன்றைக்கி மார்க்கெட் எந்த மாதிரி போகணும் சொல்லி பார்க்கும்போது நமக்கு இந்த செகண்ட் வேரியேஷன் படி மார்க்கெட் நமக்கு அந்த கேப் ஒன்று சஸ்டெயின் ஆக முடியாமல் நமக்கு புல் பேக் கொடுத்தான். பட் மார்க்கெட் வந்து அகைன் நமக்கு 78 ஓட்டி கன்சல்டேஷனோட க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நமக்கு வரக்கூடிய சீசன் எந்த மாதிரி போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வழக்கமாக சொல்கிறதா ஒரு ராலியை ஃபாலோ பண்ணி கன்சல்டேஷன் ஃபார்ம் ஆச்சுன்னா மோஸ்ட்லி இந்த இடத்துலையும் ராலி கன்வியூஷன் நடக்கிறது அதிகபட்ச பாசிபிள்ஸ் இருக்கும். நாளைய மார்க்கெட் நமக்கு கேப் கொடுத்துட்டு 78 கட் பண்ணால் மட்டும் நீங்கள் ராலி கன்வியூஷன் இருப்பாங்க. அதை பொறுத்தளவு நமக்கு சப்ளை ஜோன் வரைக்கும் போகலாம். இந்த இடத்துல மார்க்கெட் நமக்கு சப்ளை ஜோனில் சார்பான ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா நீங்கள் ரிவர்ஸில் இருப்பாருங்க. அப்படி இல்லாமல் இங்கேயும் நமக்கு கன்சல்டேஷன் நடக்கின்ற பட்சத்தில் மோஸ்ட்லி நமக்கு ட்ரெண்டு கன்வியூஷன் ராலி தான் நடக்கும். இது நமக்கு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர். கரெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நேற்று எதிர்பார்த்த அதே ஸ்ட்ரக்சர் தான். இந்த இடத்துல மார்க்கெட் நமக்கு 38 கட் பண்ணுற பட்சத்தில் மோஸ்ட்லி அது நமக்கு ட்ரெண்ட் ரிவர்ஸலான கரெக்ஷன் இண்டிகேட் பண்ணும். ரீசனை பொறுத்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், இது நமக்கு கரெக்ஷனுக்கான செகண்ட் வேவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு செகண்ட் வேவ் ஆனது 78 ரிஜெக்ஷன் கொடுக்கும்போது அதை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் எப்போ நமக்கு 38 கட் பண்ணுதோ அது ஓவரால் ரிவர்ஸலான கரெக்ஷன் இண்டிகேட் பண்ணும். ஸோ இங்கேயும் நாளைய மார்க்கெட் கேபிள் கொடுத்ததுன்னா 38 வரைக்கும் நமக்கு கன்சல்டேஷனோட மார்க்கெட் கரெக்ஷன் கொடுக்கலாம். 38 சப்போர்ட் எடுத்ததுன்னா அகைன் நமக்கு அந்த ரேஞ்ச் ஆனது கன்வியூஷன் நடக்கும். அப்படி இல்லாமல் மார்க்கெட் இந்த இடத்துல 38 சாலிடாக கட் பண்ணாலும் சரி, ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷனோட கட் பண்ணாலும் சரி, எங்கேயும் 50 சப்போர்ட் எடுக்கும். அந்த 50 சப்போர்ட்டை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் எப்போ 50 கட் பண்ணதோ நம்ம தாராளமாக 10 எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் பேங்க் டிக்கான ஸ்ட்ரக்சர். அப்புறம் ஃபின்நிஃப்டி அந்த மார்க்கான சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபின்நிஃப்டிக்கும் பேங்க் டிக்கும் ஸ்ட்ரக்சரில் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் கிடையாது. எங்கேயும் மார்க்கெட் நமக்கு அந்த 78 ஓட்டி கன்சல்டேஷன் கொடுக்கலாம். ஸோ வழக்கமாக சொல்கிறதா மார்க்கெட் 78 கட் பண்ணிச்சுன்னா அது நமக்கு ரிவர்ஸ்ல இண்டிகேட் பண்ணும். அதாவது ப்ரீவியஸ் நமக்கு கரெக்ஷன் கொடுத்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணி நடக்கக்கூடிய இந்த புல் பேக்கை
மார்க்கெட் ஃபாலோ பண்ணி ஃபர்தராக மேலே போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் மார்க்கெட் 78 வச்சு நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு மைனர் ரிட்டர்ன் 38 கட் பண்ணுற பட்சத்தில் நம்ம கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கேயும் ஸ்ட்ரக்சர் படி சிம்பிளாக சொன்னால் நாளைய மார்க்கெட் கேப்பு கொடுத்துட்டு 78 கட் பண்ணிச்சுனா நம்ம ராலி கன்வென்ஷன் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாமல் மார்க்கெட் கேப்புன்னு கொடுத்துட்டு நம்ம இந்த மைனர்ஸ் கிளியர் பாடத்துக்கும் இந்த ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் ரிடெக்ஷன் எடுக்கும்போது மார்க்கெட் எப்போ 38 கட் பண்ணுறோம் அது நமக்கு 10 reversal ஆகிருக்கும். அப்படி இல்லாமல் மார்க்கெட்டால் 38 கட் பண்ண முடியாட்டி மோஸ்ட்லி நமக்கு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகலாம். இந்த ரேஞ்ச் ஆனது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணணும்னு சொல்லிக்கிறீங்கன்னா ப்ரீவியஸில் என்ன ராலி நடந்ததோ அந்த ராலியை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் மேலே ஃபார்மாக இருக்கும். ஸோ இதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.